வெல்கம் டு உமாஸ் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு சிம்பிளா குயிக்கா டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் செய்ய போறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும். கத்திரிக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பாப்போங்க. ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் 400 கிராம், பொடிசாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 7, 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், உப்பு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடுகு, பாதி உளுந்த பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்படி இல்லைன்னா நீங்க உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க, சீரகம் 1/2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, விதை எடுத்துட்டு கிள்ளி வச்சிருக்கேங்க, கறிவேப்பிள்ளை சிறிதளவு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 3/4 வாசி வேக வைத்த துவரம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன். சுவையான இந்த கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுங்கறத பாப்போங்க. எல்லா கத்திரிக்காயும் காம்பு எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டுருணுங்க. கட் பண்ண கையோட அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய் வச்சிட்டோம். இப்ப கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெய் ஊத்திடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம கடுகை சேர்த்துருவோம். கடுகு நல்லா பொருந்தி வரட்டும். உளுந்த பருப்பை சேர்த்துருவோம். உளுந்த பருப்பு எதுக்கு நான் ஜாஸ்தி போடுறேன்னா, அந்த பொரியல்ல வந்து உளுந்த பருப்பு அதிகமா இருந்தா அந்த உளுந்த பருப்பு வாசத்தோட அந்த வறுபட்டதோட நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து சீரகத்தை சேர்த்துருவோம். நல்லா பொரியட்டும். வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். நீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கங்க. சின்ன வெங்காயம் பொரியல் கூட்டுலாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். வந்து எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடுவோம். காஞ்ச மிளகாய் வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப காரமாயிடும் பொரியல், அதனால நான் விதையெல்லாம் நீக்கிட்டுனேன். காஞ்ச மிளகாய் இல்லைன்னா கூட பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம செய்யலாம். பொரியல் எல்லாம் அந்த காஞ்ச மிளகாய் போட்டால் கொஞ்சம் தனியாக தெரியும். பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம்னா அந்த பொரியலோட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பச்சை மிளகாய் ஆயிடுது, காய் எதுன்னு நமக்கு தெரியாது. எடுத்து வச்சு கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா பொரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு சுவந்து இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை கட் பண்ணிடுவோம். நம்ம எடுத்து வச்சு உப்பை சேர்த்துருவோம். நல்லா வதக்கட்டும். பாருங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. கத்திரிக்காய்க்கு தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றக்கூடாது, அது சீக்கிரம் வெந்துடும். அதனால நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்ப்போம். கத்திரிக்காய் வந்து குயிக்காக வெந்துடுங்க. 5 நிமிஷத்தில் வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்றாதனால பாருங்க குழ குழன்னு ஆகாது, ஆனால் நல்லா வெந்திருக்கும். இது நசுக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் வெந்துருச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்க துவரம் பருப்பு ஆட் பண்ணிடுவோம். துவரம் பருப்பு வந்து பாருங்க இந்த மாதிரி குழ குழன்னு 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வெறப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, இந்த அளவுக்கு இருக்கணும். 3/4 பதத்துக்கு வேக வச்சு வச்சுக்கோங்க. ஒரு கலர் கலர் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவில் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நம்ம செஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரி அப்படி இருக்கணும். இந்த கத்திரிக்காய் பொரியலை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேங்க. பாருங்க சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சுவை வந்து ரொம்ப கூடுதலா இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா ரொம்ப காரம் இருக்காது. கார குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கத்திரிக்காய் பொரியலை அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க. உங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரும் வீடியோல சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.